ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 20 போட்டிகளுக்கான தொடருக்கு இதுவரை கேப்டன் பதவியை வகிக்காத ஒரு இளம் வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுத்திருக்காங்க கிரிக்கெட் வாரியம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக தொடரில் விளையாடி கொண்டிருக்கும் இந்திய அணி அந்த தொடரை முடித்த பிறகு இந்தியா திரும்புவாங்க. அதன் பிறகு தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 தொடர் மற்றும் டெஸ்ட் தொடர்களில் விளையாடுறாங்க. இதுல அந்த அணியின் சீனியர் வீரரான ஃபாஃப் டூப்ளெசிஸ் டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டன் பதவி வகிக்கிறார். ஆனால் T20 தொடரில் அவர் இடம் பெறவே இல்லை. அதனால தற்போது T20 தொடருக்கு ஒரு இளம் வீரரை கேப்டன் பதவியில் நியமிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா அந்த அணியின் இளம் நட்சத்திர ஆட்டக்காரரான குயின்டன் டிகாக். இவர் தான் வந்து தற்போது T20 தொடருக்கு தென்னாப்பிரிக்க அணிக்கு புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு அந்த அணியில பல மாற்றங்கள் வந்து தற்போது செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்க அணியில் விளையாடாத பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அறிமுகம் செய்யப்பட்டு வாய்ப்பு வழங்கப்படாத வீரர்களுக்கும் இந்த T20 தொடர்ல தென்னாப்பிரிக்க அணியில் இடம்பெற்றிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா குயின்டன் டிகாக் தான் கேப்டன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ராசியோ வான், டெடுசன், தெம்பா பாவுமா, ஜூனியர் தலா, பிருஜின் போர்டுன், பியூரன் ஹென்ரிக்ஸ், ட்ரீசா ஹென்ரிக்ஸ், டேவிட் மில்லர், அன்ரிச் நோர்ஜே, டிவென் பிரிஸ்டோஸ், ககிசோர் ரபடா, தப்ராஜ் ஷம்சி, ஜான் ஜான் ஸ்முட்ஸ். இந்த வீரர்கள் அடங்கிய வீரர்களோட பட்டியல் தான் தற்போது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்காங்க. விரைவிலேயே இந்த தென்னாப்பிரிக்க தொடருக்கான இந்திய வீரர்களோட பட்டியல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.